Chapter 8, Exercise 8.6 la question number 4 kana solution, fourth sum, enana, u of x, y, z. Kuduttaanga enana, verum x, y, z dhaan, vera onnum illa. X, y, z, moonume multiply la irukku. Appo oru term dhaan irukku. X kuduttaanga e power minus t, y vandu e power minus t yum cos t yum multiply la irukku. Z vandu sin t mattum dhaan. எப்படி இருந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டியூ பை டிடி கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி நம்ம தேர்ட் சம் மற்றும் செகண்ட் சம் பார்த்தோம். இது செகண்ட் சம் மாடல், இதுலேயும் ஒரே டேம் தான் இருந்துச்சு, ஆனால் இதில் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இசட் கியூப் இருந்துச்சு. இங்கே அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ் ஒய் செட்டுன்னு இருக்குது, எக்ஸ் ஒய் செட்டு வேறு. மற்றபடி அதே மாதிரி தான் சம் நம்பர் டூவும் சம் நம்பர் ஃபோவும் ஒரே மாதிரியான சம் தான். இதுலேயும் டியூ பை டிடி தான் கண்டுபிடிக்கணும், அதுலேயும் டியூ பை டிடி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ யூவில் பார்த்தோம்னா த்ரீ வேரியபிள் இருக்குது. என்னென்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. அப்போது த்ரீ பிரான்ச்சஸ் இருக்குது, எக்ஸு ஒய் இசட்டு. அப்போ யூவை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்புறம் யூவை வந்து ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். யூவை வந்து இசட்டை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்படி தான் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸ் ஒய் இசட்டில் என்ன இருக்குது அப்படின்னா டி தான் வேரியபிள். அப்போது இதை வந்து நம்ம சாதாரண டிஃப்ரென்ஷியேஷனே பண்ணலாம். டிஎக்ஸ் பை டிடி, டிஒய் பை டிடி, டிஇசட் பை டிடி, இப்போ மூணும் கிடைக்குது. இதை ஒவ்வொரு பிரான்ச்சையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான செயின் ரூல், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் கிடைக்கும். சார்பின் சார்பினது விதி. இப்போ டியூ பை டிடி ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் dy by dt plus dou u by dou z dz by dt அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். இதில் உள்ளதெல்லாம் நமக்கு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூங்கிறது என்னென்னா எக்ஸ் ஒய் இசட் மூணு மல்டிப்ளையில் இருக்குது. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். டோ யூ பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து பண்ணால் ஒய்யும் இசட்டும் கான்ஸ்டன்ட்டு. இப்போ ஒய் இசட் எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று, ஒன்றுன்னு போடாமல் தான் வெறும் ஒய் இசட் தான். அதே போல் டோ யூ பை டோ ஒய் என்ன கிடைக்கும், ஒய்யை பொறுத்து போனால் ஒய்க்கு வேல்யூ ஒன்று, பக்கத்தில் எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட், எக்ஸ் இசட் மட்டும் தான் வரும், ஒய்யோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று. டோ யூ பை டோ இசட் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒய் இருக்கும், இசட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று. இதான் வந்து இந்த ஒன்று போடலைன்னா நமக்கு என்ன இருக்கும், எது வேரியபிளை பொறுத்து பண்ணுறோமோ அது மட்டும் இல்லாமல் மற்ற ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஈஸியாக நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, இ பவர் மைனஸ் டி, ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி காஸ் டி, ரெண்டுலேயுமே டி இருக்கா, அப்போ யூ மெத்தட் வரும். இசட் ஈக்குவல் டு என்னென்னா சைன் டி. டிஎக்ஸ் பை டிடி அப்படிங்கிறது என்ன வரும், இ பவர் மைனஸ் டி அப்படின்னா இ பவர் மைனஸ் டி இன்ட்டு பவரில் இருக்கிற மைனஸ் டி அப்படின்னா மைனஸ் ஒன் வரும். அதே போல் டிஒய் பை டிடி அப்படிங்கிறது என்ன வரும்னா, இது ரெண்டுலேயுமே டி இருக்குது அதனால் யூவி மெத்தடில் வரும். அப்போ இ பவர் மைனஸ் டி வச்சுக்கிட்டு காஸ் டி அப்படின்னா மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி வச்சுக்கிட்டு இ பவர் மைனஸ் டி அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் டி. ஒரே ஸ்டெப்பில் போட்டோம், இ பவர் மைனஸ் டி அப்படின்னா இ பவர் மைனஸ் டி இன்ட்டு ஒரு மைனஸ் ஒன்று, அந்த மைனஸ் ஒன்று மைனஸ் இ பவர் மைனஸ் டினே எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது டிஇசட் பை டிடி. இசட்டை டீயை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், சாதாரண வகைகள் தான் இங்கே. அப்போது சைன் டி அப்படின்னா காஸ் டி, பார்ஷியல் வராபின் சார்பினது விதியில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். டியூ பை டிடி ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் டிஒய் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ இசட் டிஇசட் பை டிடி. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடும். எதை எதை அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு அதாவது டோஇ பை டோ எக்ஸ் எடுத்துகிட்டு டிஎக்ஸ் பை டிடியோட மல்டிப்ளை பண்ணுறோம், டோஇ பை டோஒய் எடுத்துக்கிட்டு டிஒய் பை டிடியோட மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்தது டோஇ பை டோ இசட் எடுத்துக்கிட்டு டிஇசட் பை டிடியோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்ன கிடைக்கும், ஒய் இசட் இன்ட்டு இதை அப்படி எழுதலாம் மைனஸ் இ பவர் மைனஸ் டின்னு எழுதலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் எக்ஸ் இசட் இன்ட்டு ரெண்டுலேயுமே மைனஸ் வருது. அப்போ மைனஸ் கூட காமனாக எடுக்கலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் டின்னு கூட காமனாக எடுக்கலாம். இருந்தாலும் நம்ம எதையும் காமனாக எடுக்கலை, அப்படியே போட்டுருவோம். மைனஸ் இ பவர் மைனஸ் டி சைன் டி மைனஸ் இ பவர் மைனஸ் டி காஸ் டி ப்ளஸ் டோஇ பை டோ இசட் என்னது எக்ஸ் ஒய் இன்ட்டு காஸ் டி. இதோட நம்ம கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வேரியபிளாக கொண்டு வரணும், அதாவது டீயில் கொண்டு வரணும், அதுதான் முக்கியமானது. அதில் ஒய்க்கு பதிலாக என்ன வேல்யூவோ இசட்டுக்கு பதிலாக என்னதோ அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக என்னவோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஒய்க்கு பதிலாக என்னது இ பவர்
minus t cos t, z க்கு பதிலா sin t minus e power minus t. அடுத்ததாக x க்கு பதிலா e power minus t, z க்கு பதிலா sin t, மல்டிப்ளைல e power minus t வெளியில ஒரு minus sin t minus e power minus t cos t. எல்லாருக்கு plus லாஸ்டா x க்கு பதிலா e power minus t, y க்கு பதிலா e power minus t cos t, இன்னொரு cos t இருக்கு. இதான் வந்து du by dt. எல்லாத்துலயுமே ஒரு e power minus t, e power minus t ரெண்டு தடவை இருக்கு. அப்போ e power minus t, e power minus t அப்படிங்கிறத காமனா வெளில எடுத்துருவோம். மிச்சம் இருக்கிறது பார்த்தோம்னா இதுல மைனஸ் sin t cos t, இதுல e power minus t, e power minus t வெளில எடுத்தாச்சு. அப்போ மைனஸ் sin into sin, sin square t வந்துடும். அதே போல இதுல மைனஸ் sin t cos t அப்படின்னு வந்துடுது. லாஸ்ட் டேர்ம்லையும் காஸ் டி காஸ் டி மட்டும் இருக்கும். அது கனாய்ட் எழுதலாம், காஸ் ஸ்கொயர் டின்னு எழுதலாம். இப்போ இ போர் மைனஸ் டி, இ போர் மைனஸ் டி என்ன ஆகிடும், இ போர் மைனஸ் டூ டி அப்படின்னு ஆகிடும். காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டி என்னன்னு சொல்லலாம். அதாவது காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ அப்படிங்கிறது என்னென்னா காஸ் டூ ஏவுக்கான ஒரு ஃபார்முலா. அதே போல் இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அதை காஸ் டூ டின்னு எழுதிடலாம். டி சைன் டி காஸ்டி ரெண்டு தடவை இருக்குது. அப்போ ரெண்டு தடவை சைன் டி காஸ்டி கிடைக்குது. டூ சைன் டி காஸ்டி என்ன ஃபார்முலா, டூ சைன் ஏ காஸ் ஏவுக்கு என்ன ஃபார்முலா, சைன் டூ ஏ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இது என்ன ஆகிடும், இ போர் மைனஸ் டூ டி இன்ட்டு காஸ் டூ டி அப்படியே வச்சுக்கலாம். டி காஸ்டிக்கு பதிலாக சைன் டூ டி அப்படின்னு எழுதிலாம். அப்போ சைன் டூ டி காஸ் டூ டி மைனஸ் சைன் டூ டி அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்ம வந்து நல்லா சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். டியூ பை டிடிக்கான ஆன்சரை வந்து போன சம்மும் இந்த சம்மும் நமக்கு நல்லா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. எக்ஸசைஸில் தேர்ட் சம் ஃபோர்த் சம்மும் டிக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாமலே இது சிம்பிளிஃபை ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.